ஹலோ பியூட்டிஃபுல் பீப்புள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஐஷேடோ பேலட் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் இல்லாமல் ரொம்ப பேசிக்கான சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கப் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 6 பொருட்கள் மட்டும் இருந்தால் போதுங்க, உங்களால் இந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி வர நாட்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆறு முக்கியமான பொருட்கள்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல். இதில் அலோவேரா மட்டும் இல்லாமல் அதோட சன்ஸ்கிரீனும் ஆட் ஆகிருக்கு. ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த அலோவேரா ஜெல் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அலோவேரா ஜெல் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறனால நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையங்கள், ஃபேஸில் இருக்கிற அந்த டார்க் பேட்சஸ், டேன் ஆகிருக்கிறது எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் அலோவேரா ஜெல்லில் விட்டமின் சி அண்ட் இ இருக்கிறனால நம்மளுக்கு முதுமை தோற்றம் வந்து சீக்கிரமாக வராது. நெக்ஸ்ட், நம்ம வீட்டில் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறோமோ அந்த பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் பாண்ட்ஸ் இருந்துச்சு, ஸோ நான் பாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபேஸில் எந்த ஒரு விஷயம் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஸ்கின்னை வந்து அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி மேல் நோக்கி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இந்த அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் தான் நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணணும். அண்ட் நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ரஃப்பாக வந்து போட்டு அழுத்தி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் கூட நம்ம டவல் வச்சு ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். ரஃப்பான ஹேண்ட்லிங் வந்து பண்ணக்கூடாது. பவுடர் ஸ்கின்ல நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சில பேர் இந்த மாதிரி டால்கம் பவுடர்ஸ் வந்து கையில் வந்து அப்படியே நல்லா டேப் பண்ணிட்டு அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறனால கண்ணுக்கு கீழெல்லாம் சரியாக பவுடர் அப்ளை ஆகாமல் இருக்கும். ஸோ மேக்கப்புக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஐப்ரோ பென்சில். ஐப்ரோ பென்சிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளாக் கலர் சூஸ் பண்ணுவீங்க, பட் ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஐப்ரோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து தான் அப்ளை பண்ணணும். எடுத்ததும் ரொம்ப டார்க்காக பட்டை தீட்டுற மாதிரி போட்டக்கூடாது. ஐப்ரோ அப்ளையிங்கில் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஹேர் பொசிஷன்ஸ் வந்து எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் அப்ளை பண்ணணும். அண்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஹேர்ஸ்க்கு வந்து ரொம்ப லைட்டான ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கணும். அண்ட் எண்டிங் வந்து நீங்கள் நல்லா டார்க்காக கொடுத்துக்கலாம். ஐப்ரோஸோட ஸ்டார்டிங் லைட்டாகவும் எண்டிங் டார்க்காக கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த நேச்சுரல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஐப்ரோக்கு பென்சில் யூஸ் பண்ணுறது எனக்கு பர்சனலி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், கண்ணுக்கு காஜல் அப்ளை பண்ண போகிறேன். நைபேலேருந்து இந்த காஜல் நான் எடுத்திருக்கேன். ஒரு மேக்கப்போட கம்ப்ளீட் ஃபினிஷிங் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஐஸில் அப்ளை பண்ண எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ எப்பயுமே மேக்கப் பண்ணும்போது ஐப்ரோஸ், ஐலைனர் அண்ட் காஜல் இந்த மூணுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும். சில பேருக்கு காஜல் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்தில் அப்படி கீழே வழியிற மாதிரி இருக்கும். அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஜல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே பவுடர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா டேப் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டோன்னா அது எவ்வளோ நேரம் ஆனாலும் வலியவே வலியாது, அப்படியே நல்லாயிருக்கும். காஜலில் க்ரீமியாக, டார்க்காக அண்ட் ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடிய காஜல் மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட், மஸ்காரா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஐ லிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கையை இந்த மாதிரி வச்சு மேல் நோக்கி அப்படியே அழுத்தி விட்டோம்னா மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடியே அந்த மேல் நோக்கி அழகாக தெரியும். இப்படி பண்ணுறனால ஐலேஷ் கர்லர் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நான் ஐலேஷஸ்க்கு கொலாசல் காஜல் மஸ்காரா எடுத்திருக்கேன்.
இது நல்லா வால்யூம் கொடுக்கும். ஸோ கீழேருந்து நல்லா மேல் நோக்கி நல்லா அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த வால்யூம்னஸாக தெரியும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நான் லிப்க்கு லாக்மே லிப் பாம் எடுத்திருக்கேன். இது லாக்மேல ஆப்ரிகாட் ஃப்ளேவர். ஸோ இது வந்து ஒரு நல்ல நேச்சுரல் லுக் கொடுக்கும். இது ரொம்பவே நேச்சுரலான நோ மேக்கப் மேக்கப் லுக் மாதிரி இருக்கும். ஸோ இது டெய்லி நீங்கள் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் அண்ட் வீட்டில் இருக்கும்போது கூட ஹவுஸ் ஒய்ஃப் கூட நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த 6 பொருட்கள் வச்சு எப்படி ரொம்ப சிம்பிளாக எலகண்டான ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணலான்னு பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.